சுமார் 25 வருஷங்களா அப்போசிஷன்ல இருக்கிற யாருமே பை எலெக்ஷன்ல ஜெயிச்சதே இல்ல. ஆட்சியில யாரு உட்கார்ந்திருக்காங்களோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்போதான் முதல் முறையா அந்த முறையை மாத்த போற வாய்ப்பை ஆளுங்கட்சிக்காரங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சண்முக சுந்தரத்தோட முகத்தை 24 மணி நேரமும் நியூஸ் சேனல்ல போட்டு போட்டு அவங்களே பாதி ஓட்ட நமக்கு கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற பாதி ஓட்ட ஜெயிக்க கூடிய கேண்டிடேட் நமக்கு யாரு? அந்த கேண்டிடேட்டை இன்னைக்கு நாம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது தலைவரே, எல்லாரும் ஒத்துக்கிற கேண்டிடேட் நம்ம பலராம் அண்ணன் தான். அவரோட தொழில மட்டும் இல்ல, கட்சியில கூட அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் நல்ல கேண்டிடேட். வணக்கம். எனக்கு என்னமோ இது சரியா படல தலைவரே. டேய் டேய் கொடி, சும்மா இருக்க முடியாத உன்னால. கட்சியில மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவரை பத்தி உன்னடா தெரியும்? சும்மா உயிரை வாங்காத, போன போய். உங்களுக்காக மாரியம்மன் கோயில்ல ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க தலைவரே. தலைவர் உள்ள இருக்காரு. எனக்கு நீங்க தான் குரு, தலைவர், ரோல் மாடல் எல்லாம். என்னம்மா இது? எனக்காக டவர் மேல ஏற, அங்க பிரதட்சணம் பண்ற, இப்ப என்னடா நான் என்ன தலைவர்ங்கறியேம்மா? அந்த பரமேஸ்வர் உங்களை சொல்லு விடுற நாய்ங்கறானே. வெளியே வரட்டும், அவன் அப்புறம் பாத்துக்கறான். பதவியில இல்லனா கால இருக்கிற செருப்பு கூட மதிக்காது. தலைவரே நாயின் சொல்வாங்க. ரொம்ப சரியா சொன்ன. நான் ஏற்கனவே சிஎம் கிட்ட சொல்லிட்டேன், நான் யார கை காட்டறனோ அவன் தான் இங்க கேண்டிடேட்னு. நீங்க சொன்னா சிஎம் கேப்பாரா? அவரும் கேக்கணும், அவங்க அப்பாவும் கேக்கணும். அவரோட பாதி சொத்துக்கு பினாமியே எங்க அப்பா தான். அப்ப உங்களுக்கு பினாமியே ஒருத்தனை பிடிச்சா அவன கேண்டிடேட் ஆகுங்க. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், அந்த பைரவனோட பையன் தான் கரெக்ட். கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பைரவன் தான் உங்களை வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கான். அட, இப்பதாயா புகழ்ந்து பேசுன? சிவா உள்ள இருக்கானா? அவன் தான் உங்களை கை நாட்டுன்னா. என் கூட இருந்தவங்களே இப்படி குளிப்பறிச்சாங்கன்னா என்னம்மா பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க, கண்ணை மூடி மாரியம்மனை நினைச்சுக்கிட்டு நிதானமா யோசிங்க. அந்த அம்மனே சரியான கேண்டிடேட்டை காட்டுவாங்க. கண்ணை மூடி எதுக்காகமா யோசிக்கணும்? கண்ணு முன்னாடியே சாட்சாத் அந்த அம்மன் மாதிரியே நீதான் நிக்கிறியே. ஏ முட்டாளே, அப்படின்னு அந்த சோமசுந்தரன் திட்டு. என்ன முட்டாளுங்கிறான் அவன்? வா கேப்போம் அவனை என்ன பண்றேன்னு பாரு. தலைவரே, நான் சொல்றது ஒண்ணுதான், கல்வித்துறை அமைச்சர் சண்முக சுந்தரம் 10வதுல ஃபெயில் ஆனது இல்ல பிரச்சனை, இன்னொருத்தர் எழுத வச்சு எம்ஏ பாஸ் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றேன். படிக்காதவங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்ல. நாம என்ன சாப்ட்வேர் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம்? மக்களுக்கு சேவை செய்ய எந்த டிகிரியும் தேவையில்லைன்னு ஏற்கனவே நிறைய தலைவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. என்னையே எடுத்துக்கங்க, நான் ஒண்ணு அதிகமா படிக்கலையே. அண்ணி கொடி பேசிட்டு இருக்கான், நான் அப்புறம் கூப்பிட சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுல சிறுத்தை கிட்ட மாட்டிட்டவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நம்ம பாண்டிய அண்ணன் தான். இன்னைக்கு அவர் பண்ண உதவியை நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ஜாதி ஓட்டு ஃபுல்லா இவருக்கு தான் விழும். பாண்டியண்ண ஏந்திரிங்க, வணக்கம் வைங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டியானந்த் தான் பெஸ்ட் கேண்டிடேட் சொல்லுவோம் தலைவரே. அது மட்டும் இல்லாம பல்ராம் மன்னா ஒரு முறை எலெக்ஷன்ல தோத்ததுனால அவருடைய தொழில் சார்ந்ததுன்னு இப்ப அவர் நின்னார்னா மத்தவங்களை நாம பின்னாடி தள்ள மாதிரி ஆயிடுமே தலைவரே. இத பல்ராம் மன்னனும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா சரிப்பா கொடி. சரிங்க தலைவரே, அவரே நிக்க சொல்லுங்க. தலைவரே, ஹாய் அண்ணி. ஏய், மீட்டிங்ல இருக்கேன் உனக்கு தெரியும்ல? போனை எடுக்கலனா நான் பிஸியா இருக்கேன் நீ தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்க? அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்கேனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நீயும் புரிஞ்சுக்க வேண்டியதுதானே. சரி கோபப்படாத, ஃப்ரீயா விடு. எம்எல்ஏ கேண்டிடேட் செலக்ஷன் மா, யார நிக்க வச்சா ஜெயிக்க முடியும்னு தலைவர்கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரே ஆச்சரியப்பட்டார்னா பாத்துக்கேன். அது சரி, நீ எதுக்காக ஃபோன் பண்ணிருந்த? உங்களுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல, எங்க கட்சி சார்பா இந்த தடவை நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த கட்சிக்கு மாவட்ட தலைவர் நான் தான். அது எப்படி அந்த போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க? ஏன் என்ன கொடுத்திருக்க கூடாதா? இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லன்னு சொல்றியா? ஏய், அதுக்கு இல்ல, உன் கட்சியில நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். சீனியர் ஜூனியர்லாம் உங்க கட்சிக்கு தான், எங்க கட்சியில திறமைக்கு தான் வாய்ப்பு. இங்க பாரு கொடி,
உன் கட்சியில உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு, எங்க கட்சிக்கு வந்திரு. என் பேச்ச எங்க கேக்குற நீ? யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு எங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். உங்க எம்எல்ஏ ஏதோ ஃபோர்ஜரி கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அதனால அந்த எம்எல்ஏ போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க. இப்படியே கொடுத்தாங்கல்ல, உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஐயோ, எனக்கு சந்தோஷம் தான் மேடம். வாங்க உட்காருங்க. என்ன மேடம், எம்எல்ஏ கேண்டிடேட்ட வேற ஆயிட்டீங்க, மாவட்ட தலைவர் வேற. என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களேன். கவனிச்ச வரைக்கும் போதும். எலெக்ஷன் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசரை ஓட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஹலோ, நான் கேட்ட பணம் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது, நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வரீங்களா? இந்த குழந்தைக்காக தான் நான் பணம் கேட்டேன். இவ பேரு குஷி, நல்ல டிராயிங் வரைவா, நல்ல படிப்பா, ஆனா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு எனக்கு தெரியல. எதுக்காக நான் பணம் சேர்க்கறேன்னு நீங்க கேட்டீங்கல்ல, இங்க இருக்கிற என் குழந்தைங்களுக்காக. லக்ஷ்மி அக்கா. என்னாச்சு அக்கா? இன்னைக்கு நான் பணம் கட்டிட்டேன், இப்ப குஷிக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ஜனா, இவங்க என்னோட அக்கா. வணக்கம். வேற இவங்களோட மாமா. வணக்கம். வணக்கம். ஒரே ஊர்க்காரங்க இப்படி முடியாம இருக்காங்களே, யாரோட சாபம் இது? எந்த கடவுளோட சாபமும் இல்ல, எங்க ஊர்ல இருக்க பாதரச ஃபேக்டரி தான் இதுக்கு காரணம். அது ரொம்ப நாளாவே மூடி தான இருக்கு. ஃபேக்டரிய மட்டும் தான் மூடுனாங்க, ஆனா அதுக்குள்ள இருந்த பாதரசத்தை அங்கேயே மண்ணில புதைச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு பல பலன் இருக்கிற பாதரசம் உலகத்திலேயே மோசமான ரெண்டாவது விஷயம்னு சொல்றாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்ச கொஞ்ச நாள்லயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா இன்னும் மோசமான விஷயமா மாறுது. மண்ணு, மண்ணுல விளையிற காய்கறி, தண்ணி, தண்ணியில இருக்கிற மீன், இது எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனையும் சேர்த்து ஸ்லோ பாய்சனா மாறி எல்லாரையும் பலியாக்கிக்கிட்டு இருக்குப்பா. ஃபேக்டரியை சுத்தி முத்தி 25 கிலோமீட்டர் விஷம் பரவி கிடக்குதுப்பா. இவ்வளவு சீரியஸான விஷயமா இருக்கு, ஏன் நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லவே இல்ல? இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னா, பணக்காரனா இருந்தா வேண்டியதை செய்வாங்க, ஓட்டு போடுற ஜாதியா இருந்தா சொன்ன வேலைய முடிச்சு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்ச கூலி வேலைக்காரங்க தம்பி, நாங்க சொல்றதெல்லாம் யாரு பாக்க பாக்க. இந்த விஷயத்த நீங்க எதிர்கட்சிக்காரங்கிட்டயா சொல்லிருக்கலாமே? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே எதிர்கட்சி ஆளுங்கதான். அவங்க ஆட்சி இருந்தப்பதான் மினிஸ்டர் பல்ராமன் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு டோட்டலா மெர்குரி ஃபேக்டரிய மூடுறோம்னு சொல்லி அதுல இத மட்டும் விட்டுட்டாங்க. மண் சோதனை, நீர் சோதனை, எல்லா சோதனையும் பண்ணி முடிஞ்ச அளவு டாக்குமெண்ட்ஸ் என் கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரிய மூடுறதுக்காக ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போனாரு. இப்ப நாம எல்லாருமே தீ குளிச்சு இறந்தாலும் இந்த பிரச்சனையை கண்டுக்க மாட்டாங்கப்பா. எனக்குறதுக்கப்புறம் கொடி, உன்னோட கோபம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், ஆட்சியில இருக்கிறப்போ நடக்கிற அரசியல் வேற, ஆட்சியில இல்லாதப்போ நடக்கிற அரசியல் வேற. இந்த பல்ராம அந்த 200 கோடிய அவன் ஒருத்த மட்டும் எடுத்துக்கிட்டான் நினைக்கிறியா? தப்பு பண்றீங்க தலைவரே. பாரு, நாம தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்னு திரும்ப திரும்ப எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றாங்க. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு வாக்கு தரேன், நானே வந்து முதல்ல அந்த மெர்குரி ஃபேக்டரி வேஸ்ட கிளியர் பண்றேன், ஊரோட மண்ணையெல்லாம் நான் சுத்தப்படுத்தி தரேன்.
அதனால யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கோ அவங்களை குணப்படுத்தலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. அந்த ஃபைலை கொடுத்துட்டு போ சொல்லுங்க. ஏய் கொடி, அந்த ஃபைலை கொடுத்துட்டு போ. ஏ மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்குல்ல? இந்த ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும், பத்திரமா இருக்கும். உங்ககிட்ட எப்படி பேசிட்டு போறான் பாத்தீங்களா? வெளியே போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டான்னு என்ன தலைவர் நிச்சயம்? அவன் சொல்ல மாட்டான். அவன் நான் பேரு வச்ச பையன், என் பேரை கெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியா? எதுவுமே தெரியாத குழந்தைங்க அவங்க. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா அந்த எவிடன்ஸ் எடுத்து என் கையில கொடுத்திருந்தா என் கட்சி மூலமா பிரச்சனையாக்கி பிரச்சனை பெருசாக்கி இருப்பேன். பெருசாக்கி நீயும் உன் கட்சியும் குழு காஞ்சிருப்பீங்க அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, அதெல்லாம் நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த ஜென்மத்தில் அது சால்வ் ஆகாது.